இருக்கா? எப்படி பாத்தீங்க? கல்லு வேலைக்கு கல்லு இறக்குனேன். இது ஒரு இடத்துல பாம்புகள் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நிறைய வீடியோ பதிவு செஞ்சிருக்கிறேன். கண்டிப்பா வந்து விஷப்பாம்புகள் இருக்க 100% வாய்ப்பு இருக்குது. அதே போல தான் இந்த இடத்துலையும் கல் நிறைய இருந்துச்சதுல. ஸோ கல்லு இதாக இருந்துச்சு. ஸோ உள்ள இருக்குது வந்து கோபுரா தான், நல்ல பாம்பு தான் உள்ள இருக்குது. இந்த பாம்பு இரவு நேரத்தில் அதிகமாக நடமாடும், பகல் நேரத்தில் நிறையா வந்து ஒரு இடத்துல பதுங்கும் அப்படின்ட்டு நிறையா வீடியோ பதிவு செஞ்சுருக்கிறேன். அதே போல் இந்தமாரியாக கட்டட வளவாக்கவும் தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க, ஏன்னா இது போல் இடத்துல பாம்புகள் இருக்கும். நீங்கள் இந்தமாரி கல் எடுக்கும் போதெல்லாம் வந்து ஒரு கல்லையும் சோதிச்சு பார்த்து எடுக்கணும். நம்ம எடுக்க எடுக்க வந்து கல் அந்த பாம்பு வந்து உள்ளே போயிட்டே தான் இருக்கும், எவ்வளோ எண்டு உள்ளே இருக்கோ அந்த இடத்துல உள்ளே போயிட்டே தான் இருக்கும். அந்தமாரி தான் இந்த பாம்பு மேலாப்பில் இருந்திருக்கோம், நம்ம கல் எடுக்க எடுக்க சத்தத்தை கேட்டு அப்படி உள்ளே போயிட்டே இருக்குது. அந்த அதிர்வு தான் பாம்புகள் அறியும். இன்னொன்னடா நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு வாடகை வச்சு கூட அந்த பாம்பு அறியலாம். நம்ம வந்து அடிக்கல் வந்துட்டோம் அப்படின்னா அந்தமாரி வந்து நம்ம ஒரு கம்பு இல்லாட்டி ஒரு குச்சி வச்சு தான் அந்த கல்லை கிளறி விட்டு அதுக்கப்புறமா எடுக்கலாம். ஏன்னா பாம்பு வந்து நல்லா ஒரு எப்படி சொல்றது ஒரு சிறு வயது தான் இருக்கு, நல்லா ஜூட்டிக்கா இருக்கு. இந்த பாம்பு நல்ல வேகமா தான் இருக்கு. பாம்பு நான் சொல்றது கல் மத்த முன்னாடி வச்சு பாம்பு எடுக்கடுக்க உள்ள போயிட்டே இருக்கு பாத்தீங்களா? அது பாம்பு இருக்கு தெரியல போயிருக்கா? அது எவ்வளோ பெருசாக இருந்துச்சு பார்த்தீங்களா? அது இவ்வளோ இடத்துல போய் பதுங்கி நிற்குது பாருங்க. ஆ எவ்வளோ வேகமாக இருக்கு பாருங்க பாம்பு. போயிடுச்சுங்களா? ஸ்லோ மோட் ஸ்கேப் பண்ணிட்டோம். நீங்க எப்பவுமே இந்த மாதிரி கல் எடுக்க விஷயங்கள ஒரு கம்பி வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து கரெக்டா அதை டச் பண்ணாதான் கடிக்கும். அவருக்கும் தெரியாம தொட்டவங்க கடிச்சு போற கண்டிப்பா. ஒரு கம்பி கம்பி வச்சுக்கோங்க.